Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு weight gain recipe தான். நம்மளோட உடல் எடை ஏறுறதுக்கு ஒரு ஹெல்தியான வழியில ஒரு ஹெல்தியான ஃபுட் மூலமா பாலோட சேர்த்து நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட எடை வந்து ஒரு 15 நாள்ல வெயிட் ஏறுறது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உடல் எடை வந்து ஏறுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள் தான். ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது தானியங்களில். ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 1/4 கிலோ வந்து கம்பு எடுத்திருக்கேன். அடுத்து சோளம், இரும்பு சோளம் வந்து 1/4 கிலோ எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து 1/4 கிலோ, இது நாட்டு சுண்டல் எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பயிறு 1/4 கிலோ, கேழ்வரகு அதாவது ராகி வந்து 1/4 கிலோ, சம்பா கோதுமை வந்து 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வேர்க்கடலை வந்து 1/4 கிலோ, அதாவது வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன், நீங்கள் வறுத்தது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து பொரிகடலை அது 1/4 கிலோ, மக்காச்சோளம் வந்து 1/4 கிலோ, இட்லி அரிசி 1/4 கிலோ, முந்திரி பருப்பு 100 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், பிஸ்தா பருப்பு வந்து 50 கிராம். அடுத்து வந்து சுக்கு வந்து 10 கிராம் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தானியங்களை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறத விட அதை வந்து முளக்கட்டை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முளக்கட்டின பயிர்களில் வந்து நமக்கு வந்து அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து இருக்கும். அதனால் குழந்தைங்களோட வெயிட்டும் சரி, நம்மளோட லீனாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கிறவங்களோட வெயிட்டும் சரி நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து கெயின் ஆகும். இப்போ எந்தெந்த பயிர்களை வந்து முளக்கட்டை வச்சிடணும் அப்படின்னா, இப்போ முளக்கட்டை வைக்க வேண்டிய தானியங்கள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், பாசிப்பயிறு, சுண்டல், இது எல்லாத்தையும் நல்லா 4 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில். அப்புறம் வந்து 4 to 5 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ காலையில் ஊற வச்சிங்க அப்படின்னா மதியத்துக்கு மேலேயோ இல்லை நைட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு மதியத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அந்த துணியில் கட்டி வச்சிடணும். இப்போ நைட் ஃபுல்லும் நமக்கு வந்து ஹோல் நைட்டும் நம்ம 10 to 12 மணி நேரம் வரைக்கும் இந்த துணியில் கட்டி வச்சுட்டு, ஆனால் தண்ணி வந்து அந்த துணியில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் பகலில் கட்டி வச்சிங்க அப்படின்னா தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டே இருங்க, மேலே வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கணும். 12 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முளை வெட்டு வந்திருக்கும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், எவ்வளோ முளை வந்திருந்தாலும் போதும். அதை நல்லா வெயிலில் காய வச்சு பாருங்கள், பாசிப்பயிரெலாம் பார்த்தீங்க நல்லா முளை விட்டு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ் பண்ணணும். ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பயிருமே ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் வறுபடும் போது ஒன்று வந்து ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வறுபடாது. அதனால தான் நான் வந்து தனித்தனியாக முளக்கட்டை வச்சு தனித்தனியாகவே நல்லா வெயிலில் வந்து வளர்த்தி எடுத்திருக்கேன். பாருங்கள் சுண்டல் வந்து நல்லா முளை வெட்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 10 to 12 மணி நேரம் மட்டும் முளக்கட்டை வைங்க. அதிக நேரம் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மீதி உள்ள பொருள்கள் எல்லாம் டைரெக்டாகவே வறுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த சுண்டல் வந்து வறுத்துக்கிறேன். இதில் வந்து பாதி பாதி அளவாக சேர்த்து நீங்கள் வருங்க, ஃபுல்லாகவே நம்ம வறுக்க வேண்டாம். அதாவது 1/4 கேஜியும் நான் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வறுபடாது. பாதி பாதியாக சேர்த்து வறுத்து ஒன்றுன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெடிச்சு நல்லா மலர்ந்து வரணும். அதாவது ஃபுல்லாகவே மலர வேணால் வெடிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி பஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒன்று வந்து மலர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பஃப் ஆகி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கேழ்வரகம் அதே மாதிரி வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து வறுபடணும். அரிசி வந்து நல்லா வந்து ஹீட்டை வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வறுபட்டுரும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கேழ்வரகம் பாருங்கள் அங்கங்கே வெள்ளையாக இருக்கா, வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமையும் அதே மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வெடிப்பட்டு வரணும். அடுத்து வந்து பொட்டுக்கடலை வந்து ரொம்பவும் ரோஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க போதும். வேர்க்கடலை வந்து நல்லா வெடித்து தோலெல்லாம் கலண்டு வர அளவுக்கு நம்ம வறுபட்டு எடுத்துக்கலாம்.
அடுத்து வந்து சுக்கை வந்து ஒன்றெண்டா தட்டி போட்டு நான் வந்து அதை வந்து வறுத்துருக்கேன். அடுத்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா இது முந்திரி இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக வறுத்த நம்ம பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம மிக்சியில் அரைச்சாலுமே பாருங்களேன், கடைசியாக கொஞ்சம் அதிகமான அரவை அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆக மாதிரி இருக்கும். அப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதுனால பாதி மிஷின்லேயே உங்களுக்கு ஒட்டிடும். ஆயில் கண்டென்ட் உள்ளதை சேர்த்து போட்டோம் அப்படின்னா இது தனி கண்டெய்னர்லேயும் இந்த நாலு வந்து தனி கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. தனித்தனியாக அரைச்சி வாங்கினாலும் ஓகே, இல்லை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி அரவை அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து கொடுத்து போட சொல்லி சேர்த்து அரைச்சி நம்ம வீட்டில் இதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. சரியாக அரைப்படாத இருக்க பீசஸ்லாம் நமக்கு வந்து வந்துடும். அப்படி சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்க முடியாது. நம்ம இந்த தானியங்கள் வந்து சரியாக அறப்படாததை கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு சேராமல் ஆயிடும், அதாவது வயிற்றுக்க சேராமல் ஆயிடும். ஸோ இப்போ இந்த பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாவு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈவினிங் வந்து சில சமயம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு 2 ஸ்பூனோ ஒரு 3 ஸ்பூனோ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வெண்ணி அதாவது வெது வெதுன்னு இருக்க நல்லா கொதிக்கிற வெண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்தில் ஒரு சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சு சின்ன சின்ன லட்டுகளாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இதை வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இதில் ஒரு 3 ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து இந்த பவுடரை சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பால் ஒரு 1/2 டம்ளர் பால் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இல்லை ஃபுல்லாக பால் சேர்க்கறதுனாலும் பரவாயில்ல, கலந்துட்டு இதை அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், நல்லா கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுத்தாலும் நல்லா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு வயசுலேருந்து உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவை கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லன்னா இதில் 1 டம்ளர் பாலில் இந்த சத்து மாவை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். இப்போ இது தவிர நம்ம புட்டு செய்யலாம். இந்த சத்து மாவை வச்சு புட்டு பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், அப்புறம் இடியாப்பம் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம குழந்தைங்களுக்கு சைமல்டேனியஸாக டெய்லி சேர்க்கறதுனால நல்லா வெயிட் கெயின் ஆகும், அதே டயத்தில் ஹெல்த்தியானதும் கூட. இதை 8 மாச குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம 8 மாச குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குனா வந்து அதாவது 8 மாச குழந்தைங்களுக்குனா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலும் போதும், அதுக்கு மேலே அதிகமாக எடுக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம்ஸாக எல்லா குவான்டிட்டிலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.